மனுஷனுக்கும் இருக்கும் உறவின் ரகசியம் தெரியும். இதுதான் திவ்ய குணம். தேவனற்ற வாழ்க்கை, தேவ கோபத்திற்கு மத்தியில இருக்கும் வாழ்க்கை, தேவனை விட்டு விலகி இருக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வந்து ஒரு பயங்கரமான இதயத்தின் வேதனைக்குள்ளாய் மனிதர்களை நடத்துகிறது. இந்த வேதனைக்குள்ளாய் அவங்க நண்பர்கள் பிரவேசித்திருப்பதை பார்த்த ஒண்ணுதான் யோபு அவர்களுடைய வேதனை நீங்க வேண்டும் என்று ஜெபித்தான். இதுதான் திவ்ய குணம். யோபுடைய புத்தகத்திலே எதுவுமே திவ்யம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவ்வளவாய் கேவலமாய் ஒரு மனிதனை தூஷித்த மனிதர்கள், அவர்களை கடைசி வரைக்கும் நண்பர்கள் தான் அவன் சொல்றான். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவன் வந்து அவர்களை வந்து விரோதிகள் என்று தீர்க்கவில்லை. அதனால தேவன் வந்து அவனுடைய நண்பர்களை பார்த்து நண்பர்கள் என்று அவரும் சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேவலமான காரியங்களை நம்மோடு கூட இருப்பவர்கள் செய்கிறதுனாலே அவர்கள் நமக்கு நண்பர்கள் அல்ல என்ற நண்பர்கள் என்ற தகுதியை அவர்கள் இழந்து போவதில்லை. ஏன், நாம அந்த ஜட்ஜ்மெண்ட் இடத்துல இருக்கிறதுனால. அப்போ ஒரு பிலீவர்னா யாரு, தேவனை நம்புகிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள்னா யாரு? தேவனை நம்புகிறவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் யோகுவுடைய நண்பர்கள் மாதிரி ஒரு மகா பெரிய கொடிய வேதனையான பாவங்களை செய்தாலும், காட்டி கொடுக்கும் வேலையை செய்தாலும், அவங்களை எடுத்து அவங்களை சகித்து கொண்டு இருக்கிறார்கள் பார்த்தீங்களா. தேவனையும் நான் அவன், அதாவது யோபு தான் அவனை நண்பர்கள் என்று ட்ரீட் பண்றது மட்டுமல்ல, தேவன் அவன் அவர்களை வந்து நண்பர்கள் என்றுதான் கூப்பிடுற. அந்த திவ்ய குணம் நமக்கு இருக்குமானால்தான் நாம அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவோம், இல்லைன்னா நம்ம பிசாசின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படும். எவ்வளவு ஈஸி பாருங்க, என் முகத்துல முழிக்காதீங்க, நீங்க இந்த பக்கம் வராதிங்க, உங்களிடத்துல நான் கேட்டனா இதுக்காக இங்க வந்து என்ன இது பண்றீங்க, அது இனிமே போயிடுங்கன்னு துரத்தி விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பயங்கரமான தீமை செய்த இவர்கள் மீது அக்னி வந்து எரிக்கட்டும்னு எலியா மாதிரி சொல்லியிருக்கலாம், சொல்லியிருந்தா கேட்டிருக்கு பாரு ஆண்டவர். ஆனா அவன் அப்படி கேட்காம யோபு தன்னுடைய நண்பர்களுக்காய், தமக்கு தீமை செய்தவர்களுக்காய் இந்த வேதனையிலும் அவன் வந்து ஜெபிக்கான். அதுதான் திவ்ய குணம், அதுதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய குணமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேட்கணும்னு வச்சுங்க, இந்த குணம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கும் உறவின் ரகசியம் தெரியும். எப்படி உங்களால இது முடியுது, இவ்வளவு கேவலமாய் இவனை வந்து நம்ம வெறுத்து ஒதுக்கி பேசினோம், ஆனாலும் நம் மீது தன்மையாய் அன்பு கொண்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவன் யோசிப்பான். அப்போ உண்மையாய் தேவன் மனிதர்களை நேசிக்கிறார், தேவ தன்மை மனிதர்களிடத்துல வருகிறது. ஏன்னா ஆண்டவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களேன்னு சொல்றாரு இல்லையா. இதை பார்த்து கிருஷ்ணபிள்ளை என்ன சொல்வார்னா, இது ஒன்று போதும் இவர் தேவ குமாரன் என்பதற்கு சாட்சி அப்படின்னு சொல்வார். வேற யாருக்கும் இந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்வார். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம் அப்பா, உங்களுடைய இரக்கங்களுக்காய் கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ராஜா, நீ எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய வசனங்கள் ஆண்டவரே, நாங்கள் எப்படி அதை ஆராய்ந்து எங்களுடைய இதயத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவரீர் விரும்புகிறீரோ, அதே மாதிரி உடைய வசனங்களை நாங்கள் ஆண்டவரே ராஜா ஏற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்திடலாம். இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யோபுனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை தியானித்து வருகிறோம். யோபுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒரு பயங்கரமான வேதனைக்குள்ளாய் அவன்
கடந்து போகிறார். இந்த வேதனைக்கு யார் காரணம்? இதுதான் வந்து இந்த மெயினா இந்த தலைப்பு. இந்த வேதனைக்கு யார் காரணம், என்ன பிரச்சனை, எதனால இந்த ட்ராஜடி நடந்தது, இது வந்து நம்ம யோசித்து பார்க்கும்போது சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, சாத்தான் தான் காரணம் அப்படின்னு யோசிப்பாங்க. சாத்தான் வந்து அவன் வந்து யோபு மேல அவன் பொறாமை கொண்டிருந்தான். தேவன் வந்து அவனை அதிகமாக நேசிக்கிறார், யோபு மேல அவன் பொறாமை கொண்டிருந்தான். இப்போ அப்ப எல்லா பிலீவர்ஸ் மேலையும் தேவன் அதிக அன்பா இருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. எங்கேயும் வந்து அவர் தேவன் பட்சபாதம் இல்லாதவர் அப்படின்னே வருது வார்த்தைகள். அப்படி வரும்போது நம்ம வந்து சாத்தான் வந்து எதுக்காக வந்து யோபுவை டார்கெட் பண்ணணும், எதுக்காக யோபுவை தனிமைப்படுத்தி அவன் வந்து யோபுவை வெறுக்கணும் இந்த அளவுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம பார்க்கும்போது, ஏன், என்னத்துக்கு காரணம், எதுக்காக வந்து இவனை டார்கெட் பண்றான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உடனே நமக்கு என்ன வருகிறது என்றால், யோபு செய்த சில காரியங்கள் அவனுக்கு அவன் வந்து மனிதர்களாலும் பிசாசினாலும் வெறுக்கப்படுவதற்கு காரணமாய் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். மனிதர்களினாலும்ன்றதுதான் ரொம்ப முக்கியம், பிசாசினாலும் வெறுக்கப்படுகிறது மாதிரி அவனுடைய காரியங்கள் இருந்தது. ஏன் வந்து அந்த மாதிரி காரியங்கள் இருந்தது, ஏன் வந்து தெரிந்தும் அவன் வந்து கடவுளுக்கு பிரியமாய் நடந்திருக்கிறான், ஆனால் மனிதர்களாலும் பிசாசினாலும் வெறுக்கப்பட்டவனாய் இருக்கான். எதுக்கு? வாழ்க்கையில நமக்கு ஒரே நேரத்துல சில சமயம் பயங்கரமான பிரச்சனைகள் வருகிறது, தாங்க ஒன்னா பயங்கரமான துன்பங்கள் வருது. ஆனா அந்த துன்பத்தை நம்மோடு கூட இருப்பவர்கள் எதனால் அந்த துன்பம் வருகிறது என்று அதை இன்டர்பிரேட் பண்ணும்போது அந்த துன்பத்தின் வேதனை அதிகமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது இருந்தா கூட இப்படியா இவர்கள் யோசித்தார்கள் என்று சொல்லி நமக்கு வேதனையாக இருக்குது. அப்போ நம்ம யோசிக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருவேளை எல்லாரும் இப்படிதான் யோசிப்பாங்க போல இருக்கே, ஆனா இவங்க வந்து பைத்தியமாய் இருக்கிறதுனால வெளியில சொல்றாங்க, மற்றவங்க வெளியில சொல்றதில்ல போல இருக்கு அப்படின்ட்டு நமக்கு நம்ம யோசிக்கிறோம். நிறைய பேர் சொல்றது கிடையாது, ஆனா மனசுக்குள்ள ஓ இவர் இவ்வளவு ப்ராப்ளம் தான் பண்றாரு, இவ்வளவு என்ன வந்து டார்ச்சர் பண்ணாரு, அதனால இவருக்கு இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அதை குறித்து சந்தோஷம் கூட படுவாங்க போல இருக்கு. ஆனா வெளியில வந்து நமக்கு வந்து அவங்க ரொம்ப ஆறுதல் சொல்ற மாதிரி, நமக்கு வந்து கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து வெளியில வந்து அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா யோபுவுடைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி நடிக்க கூட இல்லை, ஓப்பனா அவன் முகத்துக்கு முன்பாகவே அவங்க வந்து இப்படி சொல்றாங்க. எதனால இப்படி வந்து, அதாவது உலகத்துல ரொம்ப கேவலமான ஈன ஜென்மங்கள் கூட தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் ஒரே நாளில் இழந்து போன ஒரு மனிதன், எல்லா செல்வங்களையும் ஒரே நாளில் இழந்து போன ஒரு மனிதன், எல்லா சம்பத்துகளையும் பேரு புகழ் எல்லாவற்றையும் ஒரு நிமிஷத்துல இழந்து போன ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து, நீ செய்த பாவம் தான் இவ்வளவு பயங்கரமான ப்ராப்ளம் உனக்கு வந்ததுன்னுட்டு சொல்றதுக்கு எந்த அளவிற்கு அவங்க வந்து இரக்கமற்ற கொடியவர்களா இருக்கிறார், இத நீங்க யோசித்து பாருங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குது? சரி, இது யார பார்த்து சொல்றாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். யார பார்த்து சொல்றாங்கன்னா, யார பார்த்து தேவன் இந்த பூமியில யோபுவை மாதிரி யாரும் கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. ஆனா அதே ஆளை பார்த்து இவ்வளவு துன்பங்களுக்கும் நீ செய்த பாவம்தான் காரணம்னுட்டு அவனுடைய நண்பர்கள் எனப்பட்டவர்கள், அவனோட ரொம்ப கூட இருக்கிறவங்க, அவன் அருகாமையிலே அவனோடு சாப்பிட்டவங்க,
அவனோடு உணவு உண்டவர்கள், அவனுடைய செல்வத்தினாலே பலன் அடைந்தவர்கள் அவங்க சொல்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம் இதுக்கு? இந்த உலகத்தின் வார்த்தைகளை குறித்து நம்ம அதுக்கு ஒரு ஒரு பொருட்டென்று என்பதை அவங்க மற்றவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு நம்ம ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றதோ, இல்லை நம்ம பத்தி நம்ம நினைச்சுக்கிறதோ, இல்ல மற்றவங்களை பத்தி நம்ம நினைக்கிறதோ, அந்த வார்த்தைகள் வீண், மனிதர்களுடைய வார்த்தைகள் வீண், இதுதான் நமக்கு தெரியுது. அந்த வார்த்தைகள் வந்து அன்பின் நிறைவால் வெளியில வர்ற வார்த்தைகள் கிடையாது, அது வெறுப்பின் நிறைவாய் வெளியில வருகிறது. மனிதர்களுக்கு மனிதர்கள் ஏன் வெறுக்கிறோம், நம்ம ஒருவரை ஒருவர் ஏன் வெறுக்கிறோம், அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து நம்ம இந்த கொடுமையின் தாக்கம், நம்முடைய கொடுமையின் தாக்கம் நமக்கு எப்படி தெரியும், ஏன் தெரியணும், இது ரொம்ப முக்கியம். கொடுமையின் தாக்கம் நமக்கு ஏன் தெரியணும்? நம்ம வந்து திவ்ய காட்சிகளை தியானிக்க வல்லவா வந்தோம், இந்த மாதிரி மனிதர்களுடைய பயங்கரங்கள் எதுக்கு நமக்கு தெரியணும்? ஏன் வந்து இத வந்து தேவன் இந்த புத்தகத்தை இவ்வளவு மேன்மைப்படுத்தி இவ்வளவு பெரிதுபடுத்தி இத வந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் துல்லியமாய் ஒரு இன்னொருவங்களை வச்சு ரெக்கார்ட் பண்ண வச்சு நமக்கு கொடுத்திருக்கிறார்? அதை யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் அதை யோசிக்கணும் என்றால், மனிதர்களுடைய நினைவுகளும் வார்த்தைகளும் எவ்வளவு பொல்லாதவைகள் என்று நமக்கு தெரியணும். பொல்லாத வார்த்தைகள், பொல்லாத நினைவுகள், அதான் வந்து இந்த உலகம் வந்து புரோக்கன், இது வந்து உடைந்து போன உலகமாய் இருக்கிறது. இதில் இருக்கும் மனிதர்கள் வந்து திவ்ய உணர்வுகளோ தூய உணர்வுகளோ கொண்டவர்கள் கிடையாது. எந்நேரமும் பொறாமை நிறைந்தவர்களாகவும் மற்றவர்களை குறித்து வெறுப்பு நிரம்ப பண்ணினவர்களாகவும் இருக்கிறார்கள். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு இந்த வார்த்தைகளும் அந்த பொல்லாத வார்த்தைகளும் அந்த வார்த்தையின் விளைவுகளும் அந்த அதை வந்து நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, யோபுவினுடைய முகத்தின் யோபுவினுடைய வார்த்தைகளை பார்த்து அது எந்த அளவுக்கு ஆழமாய் அவனுடைய இதயத்தை குத்தி கிழித்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். சரி, நம்ம இதுக்கு வந்து ஆதாரமாக யோபுவின் புத்தகம் 7வது அதிகாரம் யாராவது ஒருவர் வாசிங்க. பூமியை போராடும் மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா? அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்கள் போல் இருக்கிறது அல்லவா? ஒரு வேளையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல, மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. நான் படுத்துக் கொள்ளுகிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வழுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதினால் எனக்கு போதுமென்று போகிறது. என் வம்சம் பூச்சிகளினாலும் அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது. என் தோல் வெடித்து அருவறுப்பாயிற்று. என் நாட்கள் நெய்கிறோன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாக ஓடுகிறது. அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது என்றும் என் கண்கள் இனி நன்மையை காணப்போகிறது இல்லை என்றும் நினைத்தருளும். இப்போது என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை. உம்முடைய கண்கள் என்மேல் நோக்கமாக இருக்கிறது, நானோ இல்லாமற் போகிறேன். மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி எரிவான், இனி தன் வீட்டுக்கு திரும்பான். அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவின் வேதனையினால் பேசி என் ஆத்மத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். தேவரீர் என்மேல் காவல் வைக்கிறதற்கு நான் ஒரு சமுத்திரமோ நான் ஒரு திமிங்கலமோ? என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேன். ஆகே, நீ சொப்பனங்களால் என்னை கலங்கு பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறேன். அதனால் என் ஆத்மா நெருக்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடு உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் மரணத்தை விரும்புகிறது. இப்படி இருக்கிறதை அரசிக்கிறேன், என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன். என்னை விட்டுவிடும், என் நாட்கள் மாயைதானே.
மனுஷனர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். நான் என் உமிழ்நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நிகழாமலும் என்னை விடாமலும் இருப்பு. மண்ணுயிரை காப்பம் வரை பாவம் செய்தனையானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்குத்தானே பாரமாக இருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன? என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்ளுவேன், விடியற் காலத்தில் என்னை தேடிவிடானால் நான் இறேன் என்றான். இப்ப வந்து யாரு வந்து யோபுவை வந்து வேதனைப்படுத்துகிறது? இதுக்கு மூல காரணம் வந்து அவன் பிசாசுன்னு சொல்லல, கவனிங்க, இது ரொம்ப அது கரெக்டா தான் அவன் சொல்றான். பிசாசு தான் என்னை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது அப்படின்னு அவன் சொல்லல, தேவன் தான் கொண்டு, அது உண்மைதான், அது அவர் தான் அனுமதிக்கிறார். அவர் அனுமதிக்காட்டா பிசாசு வந்து அவனுடைய தலையின் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கும், அதை ஒன்று கூட அவன் வந்து விழத்தள்ள முடியாது, அப்படிதான் போட்டிருக்கு. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், உங்களை என் உள்ளங்கையிலே நான் வரைந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றார். அவ்வளவு அற்புதமாய் நம்மை நேசிக்கின்ற தேவன் நமக்கு மேல இந்த கொடிய துன்பத்தை கொண்டு வந்துட்டாரே, அதுக்கு அவர் தான் காரணம். அப்படி அவன் தப்பெல்லாம் சொல்லலை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சதி பண்ணாங்க, இல்ல பிசாசு வந்து பண்ணிட்டான், நிறைய பேர் அப்படி சொல்றாங்க, பிசாசு என்ன இப்படி எல்லாம் பண்றான் அப்படின்ட்டு. பட் யோபு வந்து ரொம்ப தெளிவா இருக்கான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல, பிசாசுக்கு வந்து கடவுளுடைய பிள்ளைங்களை வந்து இஷ்டத்துக்கெல்லாம் அவங்களை ஆட்டுறதுக்கோ இல்ல அவங்களை அழிக்கிறதுக்கோ அவனுக்கு எந்த இதுவும் கிடையாது, வல்லமையும் கிடையாது. அவன் வந்து நம்ம நேசர் இடத்துல அவன் வந்து அனுமதி கேட்கணும், நேசர் அனுமதி கொடுக்காவிட்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறுவத பார்த்து அப்படிதான் சொல்லுவார். அவன் ஏறுவத சொல்லுவான், உன் மேல உன்னை என்ன வேணா நான் பண்ண முடியும் தெரியுமான்னு சொல்லுவான். ஆண்டவர் பதில் சொல்லுவாரு, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மேல உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. அதுதான் நம்ம எல்லாரும் சொல்லணும், அவர் கொடுக்காட்டா நீ உன் மேல எனக்கு உனக்கு என் மேல எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் கொடுத்தா அப்கோர்ஸ் அவரு நீ எல்லா அதிகாரமும் உனக்கு வந்துடும், ஆனா அவர் கொடுக்காத பட்சத்துல நீ வந்து உன் மேல எனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. தேவன் அனுமதித்தார், தேவன் அப்போ தேவனுக்கு டீடைல்ஸ் தெரியுமா? தெரியும், ஏன்னா அவர் வந்து தெளிவா இதெல்லாம் எடுத்துக்கோ ஆனா இதை மட்டும் எடுக்காத அப்படின்னு சொல்றார். ஏன் இப்படி சொல்லக்கூடாது? ஏன் என்னை மட்டும் பிடிச்சு வச்சிருக்கிறீங்க? நான் பாவம் செஞ்சேன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க, நான் அதை மறுக்கவில்லைன்னு சொல்றான். ஏன் கடவுளுடைய சமூகத்துக்கு முன்பாய் நம்ம யாரும் நம்ம பரிசுத்தவான்கள்லாம் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. நாம் நினைப்பது சிந்திப்பது பேசுவது எல்லாமே பாவமற்ற வார்த்தைகளா இருக்கும், பாவமற்ற சிந்தைகளா இருக்கும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. சாதாரண மனிதர்கள் நம்ம, வேதனையான இந்த உலகத்துல நாம வந்து ஏதோ ஒரு சிந்தையை வைத்து கொண்டு நிராதற்றவற்ற மாதிரி நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வார்த்தைகளை கடந்து கொண்டு இருக்கிறோம். இதுல நமக்கு வந்து தேவனுடைய கிருபை கிடைப்பதினாலே, அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை கிடைப்பதினாலே ஓரளவிற்கு நம்ம வந்து திவ்யமான ஒரு வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை பார்த்து திடீர்னு இந்த மாதிரி பிரளயம் வந்து நம்மை தாக்கும் போது, நம்மை அங்கும் இங்கும் அழைக்கழிக்கும் போது நம்ம என்ன செய்வோம் யோசித்து பாருங்க. அவர்கிட்டதான் நம்ம போய் கேட்கணும், ஆண்டவரே நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை அழித்து போடுங்க, ஏன் இந்த சொல்லனா வேதனையில் நடுவில் என்னை நிறுத்தி விட்டு இப்படி வேடிக்கை பார்க்கிறீர்கள்? ஏன் வந்து அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான், அவனுக்கு வந்து அந்த சூசைடல் நேச்சர் வந்திருக்குது, அது வெளிப்படையாய் தெரிகிறது, ஆனா ஏன் செய்ய மாட்டேங்கிறான்? மண்ணுயிரை காப்பவரே ஏன் இப்படி பண்ணி என்னை பிடித்து வைத்திருக்கிறீர்கள்? எனக்கு இப்போ ஒரு விருப்பம் இருக்கிறது, நாளை விடியற் காலையை நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றேன், அப்பன்னா நான் செத்து போகணும், என்னுடைய உயிர் என்னை விட்டு எடுத்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு கேக்குறான். இது வந்து அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க என்னும் போது அந்த வார்த்தை வந்துதான், இல்ல
அவனுடைய மனைவி அவனை பார்த்து, நீ வாழறத விட செத்து தேவனை சபித்து உன் உயிரை விடுன்னு சொல்லி ரொம்ப கேவலமாய் அவனை நடத்துகிறாள். அப்ப அந்த வார்த்தை அவன் இடத்துல இருந்து வந்ததா? இல்லவே இல்லை. எப்போ வந்தது? இந்த மாதிரி இவனுடைய நண்பர்கள் வந்து இவனை வந்து ரொம்ப மோசமான ஒரு பாதைக்குள்ளாய், ஒரு ஸ்டேட்டஸ்குள்ளாய் அவனை தள்ளி விட்ட பிறகு அவனுக்கு வந்து வேதனையினாலே துடிக்கிறான். தேவன் அனுமதித்து துன்ப பாதையில் இருக்கும் மனிதர்களை நம்ம ஆதரித்து அவர்களை வந்து உற்சாகப்படுத்தி, நம்பிக்கையே இல்லாத இடத்துல கூட நம்பிக்கையை கொடுத்து, அவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து, அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து, சந்தோஷமே இல்லாத வழியில கூட சந்தோஷத்தை கொடுத்து, நான் அதுக்குதான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் அதை வச்சுதான் வருது. பின்னாடி நம்ம பார்க்க போறோம் எவ்வளவாய் தேவன் வந்து இந்த நண்பர்கள் மேல அவர் கோபம் கொண்டிருந்தார். இந்த தேவ கோபம் பயங்கரம், தேவனுடைய கோபம், அந்த நிக்கிரகம் வந்து நம்மளால தாங்கவே முடியாது. நம்ம அந்த கோபத்துல இருந்து தப்பிக்கணும்னுட்டு சிலுவையிலே ஒரு சில நிமிஷங்கள் ஆண்டவர் அந்த கோபத்தை சந்தித்தார். அப்பவே அவர் கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டிருந்த? ஏன்னா எனக்காக, உங்களுக்காக தேவ கோபத்தை அவர் சகித்தார். அப்படின்னா யோபுவை இவ்வளவு கேவலமாய் நடத்தின அந்த மனிதர்கள், தேவன் அவர்கள் மீது கோபம் கொண்டே என்று வேதத்துல போட்டிருக்கு. தேவன் அவங்க மேல கோபமா இருக்கிறத உணர்த்தினார் என்று போட்டிருக்கிறது. அப்படின்னா எந்த மாதிரி ஒரு மரண நரக வேதனைக்குள்ளாய் அவர்கள் போயிருப்பாங்கன்னு நீங்க பாருங்க, அவ்வளவு பயங்கரம் அது. யோபு அந்த வேதனைக்குள் போகல, அது உங்களுக்கு நல்லா தெரியணும். யோபு அந்த வேதனைக்குள்ளாய் போகவில்லை, அவனுடைய நண்பர்கள் அந்த வேதனைக்குள்ளாய் போக வேண்டியதாயிடுச்சு. அதாவது இழந்த ஆத்துமா என்று சொல்லி ஒரு ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு ஓவியம், த லாஸ்ட் சோல். அது வந்து ஏன் ரொம்ப பிரபலமான ஒரு ஓவியம் என்றால், யாராலையும் வந்து தேவனற்ற ஒரு வாழ்க்கை, தேவ கோபத்திற்கு உட்பட்டு தேவனற்ற ஒரு வாழ்க்கை, தேவனற்ற நித்தியம், அதுதான் சரியான வார்த்தை. அந்த தேவனற்ற நித்தியம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவியர் வந்து அதை அழகா வரைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேவ கோபத்திற்குள்ளாய் இருக்கும் மனிதர்கள் அந்த ஒரு தீமையான ஒரு தாக்கத்துக்குள்ளாய் அவங்க போறாங்க. அவங்க போகும்போது அந்த வேதனை அவர்களுக்கு தெரிகிறது. அதனாலதான் வந்து பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி மில்டன் வந்து அதை அற்புதமாய் கவிதையாய் வடித்தெடுத்தார். ஏனென்றால் அந்த உணர்வு தேவனற்ற வாழ்க்கை, தேவ கோபத்திற்கு மத்தியில இருக்கும் வாழ்க்கை, தேவனை விட்டு விலகி இருக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வந்து ஒரு பயங்கரமான இதயத்தின் வேதனைக்குள்ளாய் மனிதர்களை நடத்துகிறது. இந்த வேதனைக்குள்ளாய் அவங்க நண்பர்கள் பிரவேசித்திருப்பதை பார்த்த ஒன்னுதான் யோபு அவர்களுடைய வேதனை நீங்க வேண்டும் என்று ஜெபித்தான். இதுதான் திவ்ய குணம். யோபுடைய புத்தகத்திலே எதுவுமே திவ்யம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவ்வளவாய் கேவலமாய் ஒரு மனிதனை தூஷித்த மனிதர்கள், அவர்களை கடைசி வரைக்கும் நண்பர்கள் தான் அவன் சொல்றான். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவன் வந்து அவர்களை வந்து விரோதிகள் என்று தீர்க்கவில்லை. அதனால தேவன் வந்து அவனுடைய நண்பர்களை பார்த்து நண்பர்கள் என்று அவரும் சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேவலமான காரியங்களை நம்மோடு கூட இருப்பவர்கள் செய்கிறதுனாலே அவர்கள் நமக்கு நண்பர்கள் அல்ல என்ற நண்பர்கள் என்ற தகுதியை அவர்கள் இழந்து போவதில்லை. ஏன்? நாம அந்த ஜட்ஜ்மெண்ட் இடத்துல இருக்கிறதுனால. அப்போ ஒரு பிலீவர்னா யாரு? தேவனை நம்புகிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள்னா யாரு? தேவனை நம்புகிறவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் யோபுவுடைய நண்பர்கள் மாதிரி ஒரு மகா பெரிய கொடிய வேதனையான பாவங்களை செய்தாலும், காட்டி கொடுக்கும் வேலையை செய்தாலும்,
அவங்களை எடுத்து அவங்களை சகித்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்களா, தேவனையும் நான் அவன் அதாவது யோபு தான் அவனை நண்பர்கள் என்று ட்ரீட் பண்றது மட்டுமல்ல, தேவன் அவனை அவர்களை வந்து நண்பர்கள் என்றுதான் கூப்பிடுறான். அந்த திவ்ய குணம் நமக்கு இருக்குமானால்தான் நாம அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவோம், இல்லைன்னா நம்ம பிசாசின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படும். எவ்வளவு ஈஸி பாருங்க, என் முகத்துல முழிக்காதீங்க, நீங்க இந்த பக்கம் வராதிங்க, உங்களிடத்துல நான் கேட்டேன்னா எதுக்காக இங்க வந்து என்ன இது பண்றீங்க, அது இனிமே போயிடுங்கன்னு துரத்தி விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பயங்கரமான தீமை செய்த இவர்கள் மீது அக்னி வந்து எரிக்கட்டும்னு எலியா மாதிரி சொல்லியிருக்கலாம், சொல்லியிருந்தா கேட்டிருக்கு பாரு ஆண்டவர். ஆனா அவன் அப்படி கேட்காம யோபு தன்னுடைய நண்பர்களுக்காய் தமக்கு தீமை செய்தவர்களுக்காய் இந்த வேதனையிலும் அவன் வந்து ஜெபிக்கான். அதுதான் திவ்ய குணம், அதுதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய குணமா இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேட்கணும்னு வச்சுங்க, இந்த குணம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு குணத்தை நம்ம கேட்போம். இந்த மாதிரி என்னை வேதனைப்படுத்திய மனிதர்கள் இவர்களையும் நேசிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்டா, அப்போ அவங்களுக்கு தெரியும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கும் உறவின் ரகசியம் தெரியும். எப்படி உங்களால இது முடியுது, இவ்வளவு கேவலமாய் இவனை வந்து நம்ம வெறுத்து ஒதுக்கி பேசினோம், ஆனாலும் நம் மீது தன்மையாய் அன்பு கொண்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவன் யோசிப்பான். அப்போ உண்மையாய் தேவன் மனிதர்களை நேசிக்கிறார், தேவ தன்மை மனிதர்களிடத்துல வருகிறது. ஏன்னா ஆண்டவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களேன்னு சொல்றாரு இல்லையா. இதை பார்த்து கிருஷ்ண பிள்ளை என்ன சொல்வார்னா, இது ஒன்று போதும் இவர் தேவகுமாரன் என்பதற்கு சாட்சி அப்படின்னு சொல்வார், வேற யாருக்கும் இந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்வார். அதே மாதிரிதான் யோபுவால மட்டும்தான் வந்து அவனுடைய நண்பர்களுக்கு சின்சியரா ஜெபிக்க முடியும். யார் யாருக்கு ஜெபிக்கணும் பாருங்க, யோபுவுடைய மனிதர்கள் யோபுவுக்காக ஜெபிக்கணும். இங்க ரிவர்ஸ்ல இருக்கு, இவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டு அவர்களால் காயப்பட்டு கிட்டத்தட்ட இது எப்படி இருக்குதுன்னா, நம்ம வேதனைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம், நம்முடைய நண்பர்கள் என்று சொல்லப்பட்டவங்க நிறைய கையில கற்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம மேல அடி எல்லாவற்றையும் பெற்று கொண்டு அப்படியே முழங்கால் போட்டு அந்த ரத்தம் வழிய வழிய, ஆண்டவரே என்னுடைய நண்பர்களை ஆசீர்வதிக்கிறேன், இவங்களுக்காக ஜெபிக்கிறேன், இவர்கள் பேசினதை ஒரு பொருட்டென்று நினையாதீங்க, இவர்கள் அடித்த கற்களை ஒரு பொருட்டென்று நீங்க நினையாதீங்க, அவங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு யோபுக்கு சொல்றதுக்கு ஈக்குவல். நல்லா இமேஜின் பண்ணீங்க, இதுதான் நடக்குது. இந்த மாதிரி திவ்ய குணம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கா, யோசித்து பாருங்க. அப்படி இல்லைன்னு வச்சுடுங்க, நியாய தீர்ப்பின் நாட்களிலே யோபு நம்மளை பார்த்து குற்றப்படுத்துவான். என்ன சொல்லுவான், சாலமோனிலும் பெரியவர் உன்னிடத்துல இருந்தார், சமாதான பிரபு உங்களுக்கு கொடுக்கப்பட்டார், அவருடைய வார்த்தைகளை அவருடைய வாழ்க்கையை புத்தகமா எழுதி உங்களிடத்தில் கொடுத்தார், வார வாரம் பைபிள் ஸ்டடி எடுத்தீங்க, அதை தியானிச்சீங்க, ஆனா உங்களிடத்துல அந்த திவ்ய குணத்தின் சாரம் கூட வரவில்லையே என்று சொல்லுவான். அவனுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாயவன் பிறந்து வாழ்ந்து இறந்தவன், ஆனா அவன் ஆண்டவரை நேசித்ததுனால அவங்க நாட்களிலே நடந்த காரியத்தினால அவருடைய அன்புடைய தாக்கம் அவனிடத்துல இருந்தது, அவருடைய உத்தமம் அவனுக்குள் வந்தது, அந்த உத்தமத்தை அவன் இதயம் ஏந்திய இதயம் அவரை மாதிரி மாறிற்று, அதனாலதான் அந்த மாதிரி மன்னிக்கிறான். அது திவ்ய குணம். நம்ம பண்ற எல்லாவற்றையும் தேவன் பொறுத்துக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, பொறுத்துக்கிட்டு நம்ம நேசிக்கவும் சேரார் இல்லையா, அது திவ்ய குணம். இப்போ யோபுடைய திவ்ய குணம் வெளியில வந்துதான் நிச்சயமா வந்தது, அந்த திவ்ய குணம் வெளியில வரணும்னு தான் அவன் நண்பர்களை தேவன் அந்த மாதிரி ஒரு மோசமான ஸ்டேஜுக்குள்ளாய் அவன் இருக்கும்போது அனுப்புகிறார், இந்த மாதிரி அயோக்கியமான வார்த்தைகளை அவங்க பேச அனுமதிக்கிறார். அதுக்கு யோபு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு நம்ம எல்லாருக்கும் காமிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, உங்களுடைய குமாரனுக்கு இருந்த அந்த திவ்ய குணம்
எங்களுக்கு வரும்படியா நம்முடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். உடைய இரக்கங்கள் தொடர்ந்து உடைய வசனங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோகிக்க உதவி செய்தோம். இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென்.